ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மது சிசி கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து கொங்கு நாட்டு ஸ்பெஷல், அதாவது எங்கள் ஊர் ஸ்பெஷல் கச்சாயத்தை பற்றி பார்க்க போகிறீங்க. இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுவரலும் என்னோடய சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். இப்போ நாம் ரெசிபிக்குள்ளே போகலாமா? முதல்ல ஒரு பவுல் வச்சுக்கோங்க. நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் இருந்ததுன்னா ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க. பூம்பழமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பூம்பழம் கிடைக்கல, எங்கள் ஊரில் கிடைக்கிற ஏலக்கிங்கிற பழத்தை போட்டிருக்கேன். 2 கப் மைதா மாவு, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளோர், 1 கப் ரவை, நம்ம உப்புமாக்கெலாம் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த ரவை, சாதா ரவை, குக்கிங் சோடா வந்துட்டு 1/2 டீஸ்பூன் போட்டுக்குங்க, சமையல் சோடா, சுகர் 1 கப்பு, நான் கொஞ்சம் குறைவாக போட்டிருக்கேன், எங்கள் வீட்டில் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க, சால்ட் கொஞ்சமாக போட்டுக்குங்க. நீங்கள் வேணால் அந்த கப் நிறைய போட்டுக்குங்க, சுகர் போட்டுக்குங்க, அல்லது இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணுன்னா கலந்து விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு வேணுனா கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்குங்க. ரொம்ப தண்ணி விடாதீங்க, ஏன்னா வந்துட்டு நம்ம சர்க்கரை வந்து கரைக்காமல் போடுறோம், ஏன்னா தண்ணி விட்டு போயிடும். நல்லா இது மாதிரி கெட்டியாக கரைச்சிட்டு 1-10 நிமிஷம் வந்துட்டு ஊற வைக்கணும். நம்ம நல்லா ஒரு தட்டு போட்டுட்டு 1-10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ரவையும் நல்லா ஊறிடும், சுகரும் நல்லா கரைஞ்சிரும், அந்த பதம் சரியாக இருக்கும். இந்த பதத்தில் நம்ம வச்சோம்னா கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டுட்டிங்கன்னா, இதை விட கெட்டியாக இருந்தால் கூட நம்ம அப்புறமா தண்ணி விட்டுக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் எனக்கு ஆயிடுச்சு, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன், இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் பதம் சரியாக இருக்குது, எடுத்து போடுறதுக்கு சரியாக இருக்கும். தண்ணி நிறையா விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி நீர்த்து போயிடும், அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தண்ணி கம்மியாக விட்டால் கூட நம்ம அப்புறமா வேணும்னா விட்டுக்கலாம். இது வந்து முக்கியமான டிப்ஸு இந்த ரெசிபிக்கு. எண்ணெய் நான் வந்து சைடில் ஒரு பாத்திரத்தில் வச்சு காய வச்சுருந்தேன். மாவு ரெடி ஆகிடுச்சு, கொஞ்சமாக போட்டு பாருங்கள், மேலே வந்துருச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் வந்துட்டு மிதமான தீயில் வைங்க, சிம்மில் வச்சு போடுங்க. இது மாதிரி சிம்மில் இருக்கணும், அதுவே எழுந்து வந்துடும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரொம்ப எண்ணெய் காஞ்ச பின்னாடி போட்டிங்கன்னா என்னாகும், மேலே கருத்து போயிடும், உள்ளே வந்து மாவு வேகவே வேகாது. சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு, சிம்மில் வச்சு போட்டால் தான் இந்த கச்சாயம் வந்துட்டு நல்லா வரும். ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்துட்டு தண்ணி நிறையா விடக்கூடாது, 2வது டிப்ஸ் வந்துட்டு சிம்மில் வச்சு போடுங்க. அப்படியே போட்டிங்கன்னா அதுவே உருண்டை ஆகிடும், நீளமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அதுவே உருண்டுடும். கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அடுத்த டிப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, லேசாக கொஞ்சம் நேரம் கழித்து பிரட்டி விடுங்க. ஒரு சின்ன கம்பி வச்சுட்டு கூட நீங்கள் பிரட்டி விட்டுக்கலாம். திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கச்சாயம். அவசரமாக யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா வித்தின் 15 மினிட்ஸ் நம்ம செஞ்சிடலாம். மாவு கரைக்கிறதுக்கு தான் நமக்கு டைமு, போட்டு எடுக்கிறதெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கணும் மாவை, அவ்வளோதான். ஃபஸ்ட் எய்டு முடிஞ்சிருச்சு. இதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம அடுத்த செட்டு போடலாம். பாருங்கள் மாவு பாருங்கள், இதே மாதிரி தான் எண்ணெய் இருக்கணும், இது மாதிரி தான் நீங்கள் மாவு உள்ளே இருக்கும், அப்புறம் மேலே வந்துடும். எண்ணெய் ரொம்ப காய வச்சிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி மேலே செவந்து போயிடும், உள்ளுக்குள்ளே வேகவே வேகாது, மாவு மாவாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து பிரட்டி விட்டுக்குங்க. குழந்தைங்களாம் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க, ஸ்வீட்டும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெல்லம் போட்டு கூட பண்ணலாம், வெல்லம் கருப்பட்டி அது சேர்த்தி கூட பண்ணலாம். நல்லா சாஃப்டாக வரும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க காரம்னா கொஞ்சம் யோசிப்பாங்க, ஆனால் ஸ்வீட்னா சாப்பிடுவாங்க. இது வந்து செஞ்சு வச்சிட்டோம்னா 2 நாள் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது, கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும். பாருங்கள் கச்சாயம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு.
ஒன்று உடச்சி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே பாருங்கள் அந்த கருப்பாக இருக்குது. வாழைப்பழத்தோட விதை, ஏலக்காய் பவுடரோட இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு கச்சாயத்தை உடச்சி பார்த்தாலும் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மாது சிசி கிச்சனை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.